எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். குளோபல் மார்க்கெட்லாம் ஒரு பாசிட்டிவ்ல தான் நேற்று க்ளோஸ் ஆச்சு. அதனால வந்து நம்ம மார்க்கெட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு கேப் அப் தான் காமிச்சிது. ஸோ கேப் அப் வந்து 18150 காமிச்சிது ஃபியூச்சரு. பட் கேப் அப் ஆன இமீடியட்டாக ஒரு நல்ல செல்லிங்கு, செல்லிங் வந்து நல்ல ஒரு டவுனுக்கே போயிடுச்சு மார்க்கெட்டு. ஒரு 18,000 வரையும் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் லைட்டாக ரிக்கவர் ஆகி கன்சாலிடேட் ஆகிட்டு திரும்பிட்டு ஐயை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு திரும்பி ஒரு சடன் ஃபால், ஒரு 1.5-2 மணி போல் திரும்பி சடனாக ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்ற மாதிரி தெரிஞ்சது, திரும்பியும் ஃபால் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஹெவி வாலடைலிட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஈவன் டைரக்ஷன் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நியூட்ரல் ட்ரேடராக இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்கி தான். டைரக்ஷன் ட்ரேடராக இருந்தால் ரெண்டு சைடு டைரக்ஷனையும் மாறி மாறி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. நியூட்ரல் ட்ரேடராக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டீ நடந்த டீக்கு எல்லாத்தையும் விட்டுட்டுருப்பாங்க. இதுவே வந்து ஸ்டாடலில் ஸ்டாப் லாஸ் எதாவது வச்சுருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ரெண்டு சைடும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கி ஒரு டிஃபிகல்ட்டான டே தான். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்லேருந்து கிளியராகவே சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. காலில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்ல புட் ரைட்டிங் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கால் ரேட்டிங் ரொம்பவே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கால் ரேட்டிங் இப்போ கொஞ்சம் நல்லாவே டாமினேட் ஆகிடுச்சு. 18,000 தான் இருக்க ஸ்டாடல் எல்லாம் இருக்குது. ஸோ ஸ்டாடல் எல்லாம் 18,000. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து 18,000 மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, 18,000 கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸ் ஆனது 950. ஸோ கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட் மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. 18 கடைசியாக இப்போ போன ஐ தான் இப்போதைக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா நேற்றுலாம் மார்க்கெட் வந்து போன வேகத்துக்கு எங்கேயும் நிற்கிற மாதிரி இல்லை. பட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரெண்டு சைடும் டான்ஸ் ஆட ட்ரை பண்ணுது, ரெண்டு சைடும் மூவ் ஆகுது மார்க்கெட்டு. ரொம்பவே டிஃபிகல்ட்டான மார்க்கெட்டு தான் இன்றைக்கெலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் மேலே கீழே மேலே கீழே போயிட்டு தான் இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சைடில் விக்ஸ் வேறு ஏறிக்கிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய இதுவு. ஸோ அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபியரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் ஃபியர் வந்து அப்சைடில் இன்க்ரீஸ் ஆகுதா டவுன் சைடில் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா மார்க்கெட் ரெண்டு சைடும் போகுது. அதனால் வந்து விக்ஸோட இண்டிகேஷன் வந்து அப்சைடு ஃபியருக்காக ஆகுதா இல்லை டவுன் சைடு ஃபியருக்காக ஆகுதான்றது இன்னும் சரியாக தெரியல. பட் மார்க்கெட் வந்து ரொம்பவே டஃப்பாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து 18,100 தான் ஸ்டாடல் போட்டேன். ஸோ நான் ஸ்டாடல் போட்டப்பயே எனக்கு ஒரு ஹியூஜ் ஸ்லிப்பேஜ். ஆக்சுவலாக என்னோட ஸ்டாடல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும், 114, அதுக்கப்புறம் 89. ஸோ எனக்கு ஸ்டாடல் ஸ்லிப்பேஜ் ஒரு 12 ரூபாய் கிட்டே ஸ்லிப்பேஜ் விழுந்துருச்சு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே எனக்கு ஒரு நல்ல ஸ்லிப்பேஜ் அடிச்சிருச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டு போட்ட ஸ்டாடலெல்லாம் வந்து ஆக்சுவலி கிடச்ச ப்ரீமியம் அதிகம், எனக்கு கிடச்ச ப்ரீமியம் வந்து சம்திங் ரொம்பவே கம்மி தான், ஒரு 12 ரூபா கிட்ட கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல, அதுலேயே மாட்டிக்கிட்டேன். அதுவே எனக்கு ஒரு லாஸில் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டாப் லாஸஸ்லாம் சிஸ்டத்தில் வச்சுருந்தேன். ஏன்னா நேற்று என்னால் இமீடியட்டாக எக்ஸிட் பண்ண முடியல. ஏன்னா என் சிஸ்டத்தில் ஸ்டாப் லாஸ் இல்லை, அதனால் நேற்று கண்டி கிளியராக மாட்டிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சேஃபாகவே இருப்போம்னு சிஸ்டத்தில் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஸோ அது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டு கீழே வரும்போது 18,000, அதுக்கப்புறம் திரும்பி இந்த 18,50 இப்படியே மூவ் பண்ணி ஸ்டாடலில் மூவ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தேன். பெரிய அளவில் எல்லாம் மூவ்லாம் பண்ணல. கடைசியாக வந்து 18,000 தான் ஸ்டாடல் வச்சுருந்தேன். அந்த ஸ்டாடலை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு சைடு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் க்ளோஸ் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து பெரிய எந்த சைடு மூவ் பண்ணாலும் இந்த சைடு போகுது மார்க்கெட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய அளவில் எதுவும் கிடைக்கல. பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு வந்து 3.6 கிட்ட லாஸஸ் தான் கே. ப்ரோக்கரேஜ் ஒரு 2,800 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய் கிட்ட போட்டுருவான். ஸோ எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஒரு 1,000 ரூபாய் லாஸ் ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம் மோஸ்ட்லி எப்படி மார்க்கெட் போகுது அப்படின்றத. இப்போதைக்கு 2 நாளாக நல்ல ஒரு லாஸில் தான் போயிட்டுருக்குது. பார்ப்போம் மார்க்கெட் கண்டிப்பாக. ஏன்னா விக்ஸ் கம்மியானால் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும்னு பார்த்தா இது மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேபிளாக இருக்க மாதிரிலாம் தெரில. ஸ்டாடல் இன்னும் ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்குது. பார்ப்போம் மோஸ்ட்லி இன்னும் கொஞ்சம் விக்ஸ் ஏதாவது இறங்குச்சுன்னா இன்னும் ஸ்டேபிள் ஆகுதா மார்க்கெட் அப்படின்றத. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.